ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாச்சு பேசி. சமீபத்தில் ஒரு ரெண்டு வீடியோ ரொம்பவும் வந்து மனசை பாதிச்சது. தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே தோணும், எதுக்காக இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம், விட்டுறலாமே அப்படின்னு தோணும்போது ஒரு சில விஷயம் வந்து இல்லை, இது தப்பு, இதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படி தான் வந்து நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலர் யூடியூபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு வீடியோ வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்குற மாதிரி தான் அவர் வந்து போட்டிருக்காரு. அதாவது நம்ம கருத்துக்களை கமெண்ட் மூலமாகவோ இந்த மாதிரி வீடியோ மூலமாகவோ என்ன போல யூடியூபர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்கிற அந்த பொய்களை கேட்டுட்டு இருக்க முடியல. அதனால் இப்போ அந்த ரெண்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மாணவி கீழே விழுந்தது எப்படி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாணவி துணியால் கண் கட்டப்பட்டது ஏன். இந்த ரெண்டு வீடியோ பற்றி இப்போ பேசுவோம் நம்ம. இந்த ரெண்டு வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் இந்த ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவியின் தாய் சக மாணவிகளுடன் பேசவில்லை என்று கூறிய அப்பட்டமான பொய். இந்த வீடியோவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பதில் கொடுத்துடலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, மாணவியுடைய தாய் செல்வி அவங்க ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் இதை பற்றி அந்த நிருபர் கேள்வி கேட்கும்போது, சக மாணவியோட நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மாணவியுடைய தாய் தெள்ள தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து சக மாணவிகளோட பேசணும்னு கேட்டது வந்து என் மகளுடைய தங்கின ஹாஸ்டல் பொண்ணுங்க கிட்ட. நான் வீடியோல ஒரு பொண்ணு கிட்ட பேசினதா சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து டே ஸ்காலர். ஒரு டே ஸ்காலர் பொண்ணுக்கு எப்படி என் மகளுக்கு ஹாஸ்டல் நடந்த விஷயம் தெரியும், நான் கேட்டது வந்து என் மகளோட தங்கின சக மாணவிகள் ஹாஸ்டல் மாணவிகள்கிட்ட தான் பேசணும்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். ஆனா அந்த வீடியோல இருக்கிறது வந்து ஒரே ஒரு பொண்ணு, டே ஸ்காலர் பொண்ணு. அது ஒரு மாணவிகிட்ட தான் நான் பேசியிருப்பேன். மற்றபடி இவங்க அந்த சில கட்டுக்கதைகளை கட்டி விடுறவங்க சொல்ற மாதிரி அது ஹாஸ்டல் பொண்ணு கிடையாது. ஹாஸ்டல் பொண்ணுங்க கிட்ட எங்களை யாரும் பேச அலோவ் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் நாங்கள் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு சரியான பதிலை அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் போட்ட இந்த வீடியோ அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு வருவோம். முதல் வீடியோ, மாணவி கீழே விழுந்தது எப்படி. இந்த வீடியோவில் அவர் வந்து எவ்வளோ விதமான ஒரு பொய்களை அடுக்கிறாருன்னு பாருங்க. இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறது பொய் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் அவரே வந்து ஆதாரமாக கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, மாணவி வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கருத்துக்கள்ல, மாணவி வந்து கட்டில் அங்கே எப்படி வெளியில் வந்தது, உள்ளேருந்து கட்டில் வெளியில் எடுத்து விடும்போது யாருக்குமே சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறாரு. அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த டபுள் காட், ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய டபுள் காட் கட்டில், அந்த வராண்டா மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எதுக்காக அந்த கட்டில் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அதாவது மாணவிகள் துவைக்க வேண்டிய அழுக்கு துணிகளை அந்த கட்டில் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் வச்சிருவாங்களாம். அதை வந்து தோபி எடுத்துகிட்டு போய் துவைச்சு கட்டிலோட மேல் பகுதியில் மடித்து வச்சிருவாங்களாம். ஒவ்வொரு மாணவிகளும் வந்து அவங்கவுங்க பேர் வந்து காலரில் எழுதப்பட்டிருக்குமோ அதை ட்ரெஸ்ஸை வந்து அடையாளம் பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இதுக்காக தான் அந்த கட்டில் வந்து அங்கே வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கதையை அவர் சொல்றாரு. இதுல வந்து ஏறி குதிக்க முடியாது அப்படிங்கிற நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டதுனால, இப்போ இங்க மாணவி வந்து இந்த கட்டில நகட்டி அது மேல ஏறி அடுத்த மாணவிக்கு மேல இருந்து கீழே அப்படியே சரிஞ்சு விழுகிறாங்களாம். அப்படியே மேல ஏறி அப்படி 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 வச்சதுமே அப்படியே சரிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இங்க வந்து ஒரு துப்பட்டா ஒண்ணு யூஸ் பண்ணிருக்காரு. இந்த துப்பட்டா வந்து யாரோடது அப்படின்னா மாணவியுடையது. இந்த துப்பட்டாலதான் வந்து மாணவியுடைய ரத்தம் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த துப்பட்டான்னு நீங்க சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த வீடியோக்கு வரலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மாணவியின் கண்கள் துணியால் கட்டப்பட்டது ஏன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்காரு. இந்த வீடியோ வந்து மாணவி வந்து முதல்ல ஏறுறாங்களாம். இங்க வந்து இப்போ ஒரு பெஞ்சும் சேர்ந்து ஆட் ஆயிருக்கு. அந்த பெஞ்சு மேலே ஏறி ஒரு கட்டில் இந்த டபுள் காட்டில் ஏறும்போது அந்த உயரத்தை பார்த்ததும் வந்து அவங்க நர்வஸ் ஆயிடுறாங்களாம், பயப்படுறாங்களாம். இவ்வளோ உயரத்துலேருந்து குதிக்க முடியாது ஐயோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு திரும்ப கீழே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணி, ஏதோ ஒரு துணியை டக்குன்னு எடுத்துட்டு கண்களை கட்டிக்கிறாங்களாம். இப்போ இங்கே வந்து இவர் எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில்
மாணவி ஏறினதும் படுத்த மாணிக்கு அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த வீடியோல மாணவி ஏறி அப்படியே எட்டி பார்த்தாங்களா, அவங்களுக்கு அப்படியே தலை சுத்திருச்சான், பயமாயிருச்சான். ஆனா நம்ம திரும்ப போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கண்களை கெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுக்கிறாங்களா, வந்து ஒரு டாப். அந்த டாப் யாருதுன்னு பாத்தீங்கன்னா அங்க படிக்கக்கூடிய ஒரு 8th ஸ்டாண்டர்ட் மாணவியுடைய டாப்பாம். அந்த டாப்பை எடுத்து கண்களை கட்டுறாங்களாம். இப்போ நம்ம வந்து பெண்கள் ஷாலு டாப் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப ஷாலை எடுத்து நம்ம கண்கள் கெட்டுறதுக்கும் ஒரு டாப்பை யூஸ் பண்ணி கண்கள் கெட்டுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட். ஷாலுங்கிறது ஒரு குலைவான துணி, அது வந்து நம்ம கண்களை கெட்டுறதுக்கு பயன்படும். ஒரு டாப் யூஸ் பண்ணி கண்களை ப்ராப்பரா எப்படி கெட்டுவீங்க? இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, மாணவி மேலிருந்து குதிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய எலிவேஷன்ல தான் அவங்களோட தலை வந்து அடிச்சுச்சான். தலை அடிச்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மரத்துல அவங்க விழறாங்களாம். அதாவது மரத்துல விழுந்து அந்த ஃபோர்ஸ் கம்மியாகி அப்படியே அப்படியே மாற்றி விழுகும்போது அந்த கம்பியில போய் அந்த ரிப்பு எலும்பு வந்து அடிச்சு உடஞ்சி கீழே விழும்போது அந்த டாப் இருக்கு பாருங்க, அந்த டாப் வந்து அந்த தலையில உள்ள பிளட்டை ஃபுல்லா உறிஞ்சிருச்சான். அதனாலதான் அந்த டாப்பு அந்த கலர்ல இருக்குதான். எவ்வளோ பெரிய ஒரு கதை, இருக்கிற பிளட் ஃபுல்லா தரையில ஒரு சொட்டு இல்லாம அந்த டாப் உறிஞ்சிருச்சு. சரி, மாணவி குதிக்கும் போது செருப்பு போட்டுட்டு தான் குதிச்சாங்களா? இவர் காட்டக்கூடிய அந்த போட்டோல செருப்பு இருக்கு. எப்படி செருப்பு போட்டுட்டே வந்து நம்ம குதிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்தாங்களா? இன்னொன்னு, அந்த கம்பியில அடிபட்டு இங்கிட்டு விழுந்ததா இவர் சொல்றாரு. அப்படி பார்த்தாலுமே அப்போ செருப்பு இந்த பகுதியில கிடக்குது, கம்பியில அடிபடுறதா கால் இந்த பக்கம் இருக்கும், அப்ப லெப்ட்லதான் அடிபட்டிருக்கணும். ஆனா மாணவிக்கு அடிபட்டு இருக்கக்கூடியது வலதுபுற விழா எலும்புகள். அப்புறம் எப்படி செருப்பு இந்த பக்கம் கிடக்கும்? இவர் கதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால க்வெஸ்சன் கேட்காம இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு கட்டுக்கதைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சோ இன்னும் நிறைய கதைகளை வந்து கேட்டுக்கிட்டேதான் போறாரு. அதாவது இப்போ அங்க யாராவது பக்கத்திலே இருந்து பாத்திருந்தா கூட பதட்டத்துல அவங்களால இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. ஆனா இவர் வந்து என்னமோ கூடவே இருந்த மாணிக்கும் மாணவி வந்து விழும் போது அதை எப்படி மேல ஒரு எலிவேஷன்ல அடிச்சு அதுக்கப்புறம் கீழே மரத்துல அடிச்சு அப்படியே திரும்பி கீழே வந்து கம்பியில விழா எலும்புகள் அடிச்சு இத்தனையும் வந்து பக்கத்திலே இருந்து பார்த்த மாணிக்கு இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சொல்றாரு பாருங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. இதுதான் இவர் இது வரைக்கும் சொன்ன கதைகள்லயே ரொம்ப ஹைலைட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவி கீழே விழுந்ததுமே அவங்க வந்து உடனே நம்ம நம்மளுக்கு வந்து உயிரோட தான் இருக்கோம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்களாம். தலையில பலத்த காயம் அடிபட்டிருக்கு, ரிப்ஸ்ல அடிபட்டிருக்கு, இவ்வளோ அடிகள்லையும் பட்டுட்டு உடனே எந்திரிச்சு அவங்க வந்து கத்துறாங்களாம். யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு அவங்க கத்துற சவுண்டு அவங்களுக்கு வந்து யாருக்குமே கேட்கல. யாருக்குமேனா அங்க வந்து பைபாஸ்ல இருக்கு ஸ்கூலு, ஸோ வந்து பஸ்ஸு காரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த சவுண்ட்னால யாருக்கும் கேட்கல. இன்னொன்னு வந்து பலத்த காற்று வீசுது, அதனால யாருக்கும் கேட்கல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரவு வேலை, இத்தனை காரணங்கள் சொல்றாரு. இவ்வளோ அடியிலையும் வந்து மாணவி வந்து கத்துறாங்களாம், மூணாவது மாடியில இருந்து விழுந்து இவ்வளவு காயங்கள்லையும் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, நகர்ந்து நகர்ந்து ஒரு வீடியோல தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி பார்த்து பாத்தீங்களா, இந்த விழுந்த இடம் வேற தூக்கிட்டு வர்ற இடம் வேற. அதுக்கு சொல்றாரு நகர்ந்து நகர்ந்து மாணவி அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளவு அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து இத்தனையும் செஞ்சாங்க, எவ்வளவு ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இவர் வந்து சினிமா டைரக்டர் ஆகலாம், அதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நல்ல கதை எழுதுறாரு, ஆனா ரியல் லைஃப்ல இந்த கதைகள்லாம் ஒத்து வராது அப்படிங்கறத இங்க வந்து நான் தெள்ள தெளிவா சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டுருவீங்க உடனே நீங்க வந்துட்டு இத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இத பத்தி நம்ம கேள்வி கேட்காம இருக்கவும் முடியாது. அந்த விஷயத்த பார்த்துட்டு அவர் போடுற பொய்களை வச்சுக்கிட்டு நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியல. என்னை போன்ற நிறைய யூடியூபர்ஸும் வந்து இந்த கேள்விகளை கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து தொடர்ச்சியா அவரு இதே மாதிரி கதைகளை அடிக்கிட்டே தான் போறாரு. பார்க்கலாம் எவ்வளோ நாள் இந்த கதைகள்லாம் அவருக்கு வந்து சொல்லிட்டே போறார் அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.